ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்முடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சேரவில்லை என்றாலும் அன்றாட தேவையில் பூர்த்தி செய்யும் அளவிற்காவது பணம் வருவதும் போவதுமாக இருக்க வேண்டும். கல்வெப்பில் லட்சுமி வாசம் செய்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த கல்வெப்பை எந்த இடங்களில் எப்படி வைத்தால் வீட்டில் பணவிரயம் ஏற்படாமல் இருக்கும், வீட்டில் தேவைக்கேற்ப பணவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டு பீரோவில் கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வைப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு பணம் கொட்டுமா இல்லையோ, செலவுக்கு பணம் தேவை என்றால் பீரோவை திறந்து பார்த்தால் அதில் உங்களுக்கு தேவையான பணம் கட்டாயம் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை ஒரு துளி அளவும் சந்தேகமே கிடையாது. உங்கள் வீட்டு சமையல் அறையில் உப்புச்சாடிக்கு அடியில் எப்போதும் ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள். எப்போதுமே மகாலட்சுமியை பணம் என்னும் சிம்மாசனத்தில் அமர வைப்பதாக அர்த்தம். இதனால் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கியிருப்பார். முடிந்தவரை ஒரு சிறிய தட்டின் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தின் மீது உப்புச்சாடியில் அடுக்கி வைப்பது வீட்டிற்கு மேலும் இன்னும் பணவரவை கொடுத்து கொண்டே இருக்கும். இதோடு சேர்த்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் சிறிது கல்வெப்பை வெள்ளை துணியில் போட்டு அந்த கல்வெப்பில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து முடிச்சு போட்டு அந்த கல்வெப்பை உங்கள் பணத்தின் மேலே வைக்கலாம். அந்த பணம் உங்களை விட்டு எங்குமே போகாது, பணம் வீண்வெறியும் ஆகாது. இந்த சிறிய கல்வெப்பும் முடிச்சு உங்களை பெரிய அளவிலான பணவரை கொடுத்து கொண்டே இருக்கும். பணம் வைக்கும் பெட்டியில் பணத்தை கீழே வைத்துவிட்டு அதன் மேலே தான் இந்த முடித்தே வைக்க வேண்டும். இதை முடிச்சுக்கு மேலே பணத்தை வைக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர், வெள்ளி ஸ்பூன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அதை சமையல் அறையில் புழக்கத்தில் வையுங்கள். வெள்ளி பொருட்கள் வீட்டில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, சிறு சிறு பணம் சேர்த்து ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை வாங்குவது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். சமையல் அறையில் ஏதாவது ஒரு வெள்ளி பாத்திரத்தை புழக்கத்தில் வைத்தாலும் அந்த வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்தாலும் அந்த பண கஷ்டம் பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் உங்கள் வீட்டு சமையல் அறையில் புழக்கப்படும் இந்த வெள்ளி பாத்திரங்களை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் தான் அதை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அதை தவிர வீட்டில் ஒரு விருந்தாளிகள் அந்த வெள்ளி பாத்திரத்தில் உணவருந்த எதுவும் கொடுக்கக்கூடாது. வேலையாட்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தால் அவரது கையால் அந்த வெள்ளி பாத்திரங்களை தேய்த்து வைக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். செல்வ செழிப்புக்கெல்லாம் அதிபதியானவர் தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பிறந்த இடத்திலிருந்து எடுத்த கல்வெப்பை ஒரு ரூபாய் நாணயத்திற்கே அமர வைப்பதன் மூலம் நம் வீட்டில் அந்த மகாலட்சுமி நிரந்தரமாக அமர்ந்து விடுவான். இது துளியளவும் சந்தேகமே கிடையாது. தங்கத்தை விட பல மடங்கு லட்சுமி கடைச்சி உங்களை ஒரு பொருள் என்றால் அது வெள்ளி தான். அதை நீங்களும் உங்களுடைய சமையலறையை பயன்படுத்துவதன் மூலம் அதிர்ஷ்டம் அடித்துக்கொண்டு ஓடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.